அதாவது சிவாமியம்பாளுடைய திருக்கோயிலில் தேரோட்டம் 117 ஆண்டுகளாக எந்த தடையும் இன்றி நடைபெற்று வருகிறது. தேரோட்டத்தின் போது மக்கள் எழுச்சியாகவும் ஒற்றுமையாகவும் அவர்கள் சந்தோஷமாகவும் அந்த தேரோட்டத்தின் போது மக்கள் ஆர்ப்பரித்து அந்த தேரோட்டத்தை நடத்துவார்கள். அதுவும் தேரோட்டத்தை ஒரு 2 மணி நேரத்தில் அந்த 4 வீதி வழியாக அழைத்து செல்வது வந்து அவர்களுடைய ஆர்ப்பரிப்பும் அவருடைய மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் எல்லா மக்களும் வெள்ளூரில் எல்லா மக்களும் அந்த அம்பாளுக்கு அன்று காணிக்கையாக தேங்காய் உடைப்பது வந்து மிக மிக சிறப்பான ஒன்றாகும். அது தேரோட்டத்தின் போது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மக்கள் அன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்ப்பரித்து தேங்காயை அவர்கள் எல்லா வீட்டிலும் தேங்காய் உடைப்பார்கள். அந்த சிவாமியனுக்கு மாலைகளும் பட்டுகளும் அவர்களுக்கு கொண்டு கொட்டுவார்கள். ஒரு சிறு கிராமத்தில் எந்தவித தடையுமின்றி 117 ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறுவது மிக மிக அரிது. அது இந்த வெள்ளூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவின் போது இங்கே வெள்ளூரில் திருமணமான பெண்கள் வெளியூர் இருந்தாலும் தேரோட்டத்திற்கு கண்டிப்பாக வருவார்கள் தன்னுடைய குழந்தைகளுடன். அதேபோல் இந்த வெள்ளூரில் பணியில் இருக்கின்ற வெளியூரிலே பணியில் இருக்கின்றவர்கள் தேரோட்டத்தில் கண்டிப்பாக வந்து இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வார்கள். கலந்து கொண்டு சிவகாமி அம்பாளுடைய அருளை நிச்சயமாக அவர்கள் பெறுவார்கள். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் தேரோட்டத்தின் போது இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஊர் ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் அரசாங்கத்தில் அதிகமான பேர்கள் வேலை பார்ப்பதற்கும் இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பதற்கும் சிவகாமி அம்மனுடைய அருள் மிக மிக அரிதாகவும் அவர்களுக்கு எளிமையாகவும் இனிதாகவும் கிடைக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. அது என்றுமே உண்மையில் நடைபெறுகிறது என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அந்த வழியில்தான் இங்கே இருக்கின்றவர்கள் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களே இல்லை, பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் இருப்பார்கள். ஒரு சிலவர்களுக்கு வேணால் அது இல்லாமல் இருக்கலாம். பெரும்பாலும் குழந்தை செல்வங்களை அதிகமாக பெற்ற திருவூரில் இந்த வெள்ளூர் பெருமைக்குரியது, அளவிற்குரியது, அன்பிற்குரியது, எல்லோரும் போற்றதற்குரியது என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். வணக்கம்.